குருவே சரணம். கதை முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரையை பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கதை அப்படின்னா நம்ம ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம் இல்லை, கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு இல்லை. கதை அப்படின்னா அனுமன் பீமன் போன்றவர்கள் கையில் இருக்கும் இல்லையா கதாயுதம், அந்த கதை, அந்த கதைக்கு ஈக்குவலான அந்த கதையின் வலிமையை கொண்ட ஒரு அற்புதமான முத்திரை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த முத்திரை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறு ஆதாரங்களில் மூலாதாரத்தை மிக 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 அற்புதமாக தூண்டும். மூலாதாரம் சரியாக தூண்டப்பெற்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகுந்த தன்னம்பிக்கையும் மிகுந்த போராட்ட குணமும் கொண்டவனாக இருப்பான், ஆரோக்கியமான மனிதனாக இருப்பான். அந்த மூலாதார பகுதியை இது சூப்பராக அற்புதமாக தூண்டிவிடும். குண்டலினி யோகம் செய்கிறவங்க, வாசி யோகம் செய்கிறவங்களுக்கு கீழிருந்து மேல் நோக்கி அந்த எனர்ஜி மேல் நோக்கி போகிறதுக்கு அற்புதமாக இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எல்லா விதமான சூழ்நிலைகளும் மனம் தெளிவாகவும் வலிமையாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை உருவாக்கி தரும். எந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த பார்க்குற சூழ்நிலையில் வலிமையான மனதோட ஆரோக்கியமான மனதோட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை ஏற்படுத்தி கொடுக்கும். கதாயுதம் எப்பொழுதும் பராக்கிரமசாலிகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு, எக்ஸ்ட்ரா வலிமையை தரக்கூடியது. அதே போல் கதை முத்திரை அப்படிங்கிறது சாதாரணமாகவே ஆரோக்கியமாக ஆர்வமாக சிந்திக்கணுங்கிற முயற்சி இருக்கிற ஒரு மனிதராக இருந்தால் அது எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்கக்கூடியது இந்த கதை முத்திரை. மூலாதார பகுதி செயல்படாமல் இருந்தால் அந்த மூலாதார பகுதியை ஸ்டிமுலேட் செய்யக்கூடிய வலிமையான முத்திரை. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் திணறல் பதட்டம் இருந்துச்சுன்னா எல்லாமே செதறி போயிடும். ஆனால் இந்த முத்திரையை செஞ்சுட்டு போனோம்னா தெளிவு, மனம் வலிமையாக யோசித்து ஒரு ஆரோக்கியமாக முடிவெடுத்து அந்த சூழ்நிலைகளை வெற்றிகரமானதாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை உங்களுக்குள்ளார வளர்த்து விடும். மூளையெல்லாம் எப்போவுமே சுறுசுறுன்னு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். வாழ்க்கையை ரசித்து கொண்டாடக்கூடிய மனநிலை வந்துடும். எந்த காரியத்தை இருந்தாலும் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை, அட்ரினல் சுரப்பியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய முத்திரை. இதை செய்கிறது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களில் மண் பூதம் இயங்கக்கூடிய வேலையில் செய்யணும். பஞ்சபூதங்களில் மண் பூதம் இயங்கக்கூடிய வேலை எது? சூரியனுடைய உதய நேரத்திற்கு முன்னால் 2.5 மணி நேரம், சூரியனுடைய அஸ்தமன நேரத்திற்கு முன்னால் 2.5 மணி நேரம். இதுதான் ஒரு நாளைக்கு மண்பூதம் இயங்கக்கூடிய நேரம். ஒரு நாளைக்கு 2 டைம் வரும். ஒன்று, சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு முன்னால் 2.5 மணி நேரம், சூரியன் மறைகிற நேரத்துக்கு முன்னால் 2.5 மணி நேரம். இந்த 2.5 மணி நேரத்தான் மண்பூதம் இயங்கக்கூடிய நேரம். இது நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒவ்வொரு இடத்துலையும் சூரிய உதயம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நார்த்து சைடு ஒரு மாதிரி இருக்கும், அதர் கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்பாட்டில், உங்கள் இடத்துல சூரியனுடைய உதய நேரத்தையும் அஸ்தமன நேரத்தையும் துல்லியமாக கணக்கெடுத்துக்கோங்க. அந்த நேரத்துலேருந்து முந்தைய 2.5 மணி நேரம் தான் மண்பூதம் இயங்குகிற நேரம். அந்த நேரத்தில் செய்தால் இந்த முத்திரையினுடைய பலனை மிக 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 அற்புதமாக உணர முடியும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன், எல்லாம் என்னுடைய கையை பாருங்கள். என்னுடைய கைகளில் அதாவது நடுவிரல், இந்த நடுவிரல் மட்டும் மேல் நோக்கிய நிலையில் இருக்கணும். மீதம் இருக்கிற 2 விரலையும் ஒன்றா கோர்த்து நடுவிரலை மேல் நோக்கிய நிலையில் வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற 2 விரலையும் எப்படி கோர்க்கிறேன் அப்படின்னா, அந்தந்த விரல்களை இப்படி குறுக்க கொண்டு வந்து அந்தந்த விரல்களின் ஆள்காட்டி விரல் பெருவிரல் ரெண்டையும் அப்படி தொட்டவாரு பாருங்க. இந்த ரெண்டையும் இப்படி குறுக்க கொண்டு வந்து இப்படி தொட்ட மாதிரி, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஓம் லம் ஓம் ஓம் லம் ஓம் ஓம் லம் ஓம். இது போல குறைந்தபட்சம் 15-20 நிமிடங்கள் வரை செய்தால் போதுமானது. மண்பூதம் இயங்கக்கூடிய வேளையில்
இந்த முத்திரை ஒரு நாளைக்கு ஒரு டைம் செய்யலாமா, ரெண்டு டைம் செய்யலாமா, ரெண்டு டைம் மண்பூதம் வருதே ரெண்டு டைமே நான் செய்யலாமா, தாராளமாக செய்யுங்க. ஆனால் நமக்கு தேவை ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு வேளை செய்தாலே போதுமானது. ரெண்டு வேளை செய்ய வாய்ப்பு கிடைச்சா செஞ்சுக்கோங்க. அற்புதமான அதி ஆற்றல் மிகுந்த ஒரு முத்திரை. அனுமனை யோசிக்கும் பொழுது, பீமனை யோசிக்கும் பொழுது கூடவே நம்முடைய ஞாபகத்தில் வருவது கதை. காரணம்னு அவங்களுடைய வலிமையை பறைசாற்றுவதே அந்த கதையை வச்சு தான். அதே போல் உங்களுடைய வலிமையை அடையாளம் காண்பதற்கு, உங்களுடைய மன ஆரோக்கியத்தை, உங்களுடைய மன வலிமையை பிறர் அறிய செய்யக்கூடியதற்கும் இந்த கதை முத்திரை பயன்படும். எளிமையான முத்திரை, பயன்படுத்துவதற்கு சுலபமான முத்திரை, பலன்களோ மிக அற்புதமாக கிடைக்கும். பயன்படுத்தி பலனை பெறுங்கள். குருவே சரணம்.